இன்னைக்கு உங்க வாழ்க்கை சினிமா மாதிரியே வேகமா போச்சா? ஹலோ, நான் தான் உங்க கோன் சன்யா. உங்களுக்காக மிட் நைட் எஃப்எம்ல இருந்து உங்க கூட கடைசி தடவையா இந்த ப்ரோக்ராம் பண்ண போறேன். இந்த ஷோ தான் என்னோட கடைசி ஷோ. அதனால அடுத்த 2 மணி நேரம் உங்களால மறக்க முடியாத அளவுக்கு நல்லபடியா போகும்னு ஆசைப்படுறேன். என்னாலையும் இந்த நாளை மறக்கவே முடியாது. கடைசியா ஒரு தடவை இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை, பட் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு நாம ஃபேர்வெல பத்தி பேச போறோம். மறுபடியும் ஓன் ஸ்கிரிப்டா குடுக்கறத பேசவே மாட்டா. நான் பார்த்த எத்தனையோ படங்கள்ல நல்ல ஃபேர்வெல காட்டின படங்களை பத்தி இப்ப பேச போறோம். நீ ஏண்டா லூர, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. ரொம்ப நல்லா இருக்கும். அது வேற ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் ரொமான்டிக்கா ஃபீல் பண்றேன் தான். ஒருத்தர் ஒருத்தர் எதிரெதிர நின்னுகிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிப்பாங்க. எல்சா பிளேன்ல ஏறும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையே பார்த்துட்டு நிப்பாரு. இந்த ஃபேர்வெல் சீனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு உருகி நான் கண் கலங்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு நம்ம ஃபேர்வெல் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நல்லபடியா போகணும்னு நம்புறேன். ரசிகர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அது என்ன மெசேஜ்னு நம்ம பார்க்கலாம். திரும்ப கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நம்ம அடுத்தவங்க மேல காட்டுற அன்புதான் சிறந்த அன்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. ஒரு வகையில இந்த பிரிவு கூட அன்பு நிலைநாட்டுறதுக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பா இருக்கலாம். ஒன்ன மாதிரி இம்ப்ரோவைஸ் பண்ணி பேசுறதுக்கு யாருமே கிடையாது. யார் அது? என்னைக்கும் ஏகச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஜேம்ஸ் டின்ன ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மக்கள் எதிர்பார்த்ததை விட அவர் சீக்கிரமாவே கேம்ல இருந்து ரிட்டர் ஆயிட்டாரு. இந்த ஃபேன் நமக்கு பேர் போடாம மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இருந்தாலும் அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அடுத்த காசா பிளாங்கா படத்துல இருந்து ஆஸ் டைம் கோஸ் பயங்கர பாட்ட கேக்க போறோம். மக்கள் அவ என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்கல்ல. பின்ன அவ எப்படி ஹேண்டில் பண்ணான்னு பார்த்தல. சூப்பர் சூப்பர், ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. என்ன ரொம்ப நர்வஸா இருக்கியா? போனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டா?